அன்பு உறவுகளுக்கு வணக்கம். புத்தகத்தின் பெயர் வேரில் பழுத்த பலா. எழுதியவர் சு சமுத்திரம். ஒளியாக்கம் வாசிப்பை நேசிப்போம். ஒளி வடிவில் உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது உங்கள் பா விமலாதேவி. அத்தியாயம் 7. வசந்தா ஜன்னலோடு ஜன்னலாக சாய்ந்து அதற்கு திரைச்சீலையாய் நின்றாள். கையில் ஒப்புக்கு ஒரு புத்தகம் இருந்தது. எதிர்வரிசை வீட்டின் இரண்டாவது மாடியில் அவனும் ஜன்னலில் சாய்ந்து நின்றான். அவன் கீழே பார்க்க, இவள் மேலே பார்க்க ஒரே பரமானந்தம். செக்கச் செவேல் உடம்பில் வெள்ளை டீசர்ட்டை போட்டு அவன் அழகாகத்தான் இருந்தான். அவளுக்கு திடீரென்று பயம் வந்தது. சமையலறைக்குள் இருக்கும் அண்ணி பார்த்து விடுவாள் என்றோ, தனக்கு பின்னால் விருந்தறையில் வெறுமனே படுத்திருந்த அம்மா கண் விழித்து பார்த்து விடுவாளோ என்ற பயமல்ல. ஒருத்தியை அடக்கிவிடலாம், இன்னொருத்தியை ஏமாற்றி விடலாம், அதுவல்ல அவள் பிரச்சனை. அவன் சிவப்பு கைக்குட்டையை எடுத்து அவளை பார்த்து ஆட்டுகிறான். கண்களை வலிப்பு வந்தவன் போல் வெட்டுகிறான். கடந்த ஒரு மாத காலத்தில் பல தடவை அவனை ஜன்னலோரம் பார்க்கிறாள். ஆனால் இன்றுதான் அவன் சைகை செய்கிறான். வசந்தாவுக்கு சிவப்பு துணி அபாயம் போலவும் தோன்றியது. அவனோ பைத்தியம் பைத்தியம் என்று சொல்வது போல் தன் தலையை அவள் தலையாக நினைத்து அடித்து கொள்கிறான். அவளுக்கு அவனை பார்க்காமலும் இருக்க முடியவில்லை. அங்குமிங்கும் பார்த்தபடி லேசாய் லேசாய் புத்தகத்தை எடுத்து ஆட்டுகிறான். அங்கே நூலால் உருவான துணி, இங்கே துணி மாதிரி இருந்த நூல், இரண்டும் ஆடிக்கொள்கின்றன, முகங்களும் ஆட்டிக்கொள்கின்றன. திடீரென்று சத்தம் கேட்டு வசந்தா திரும்பினாள். நிலை குலைந்தாள். சரவணன் வந்து ஓசைப்படாமல் பின்புறமாய் நிற்கிறான். உடனே அவள் கையில் இருந்த புத்தகத்தால் முகத்தை மூடிக்கொண்டாள். புத்தக விளிம்பு வழியாக அண்ணனை நோட்டமிட்டாள். அவனோ எந்தவித சலனத்தையும் காட்டிக்கொள்ளாமல் தன் அறைக்கு போனான். வசந்தா தேறினாள். ஒருவேளை பார்த்திருக்க மாட்டானோ? பார்த்திருந்தால் இப்படி யாரும் போக மாட்டாங்களே, அதுவும் அண்ணன். பைய பைய நடந்து அண்ணனின் அறையை நோட்டமிட்டால் அவன் தலையில் இரு கை வைத்து கட்டிலில் கால் பரப்பி கிடந்தான். வசந்தாவால் நிற்க முடியவில்லை. இதயம் வெடித்து வெளியே வரப்போவது போல் இருந்தது. ஆனாலும் அவன் பேசாமல் இருந்தான். அவளுக்கு ஒரு நிம்மதி. அரை மணி நேரம் ஆனது. முன்னறைக்கு வந்தவனை அப்போதுதான் பார்ப்பது போல் அண்ணி ஆச்சரியப்பட்டு நின்றாள். அம்மா இன்னும் எழவில்லை. வசந்தா எதுவுமே நடக்காதது போல், என்னன்னா சீக்கிரமா வந்துட்ட, உடம்புக்கு எதுவும் என்றாள். அவனும் எதுவும் நடக்காதது போல் பதிலளித்தான். உனக்காகத்தான் வந்த, நீ புத்தகமும் கையுமாய் இருந்ததில் அண்ணனுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? என் எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நீ நடந்துட்டே எனக்கு இப்போ சந்தோஷம். தலைவரைக்கும் வந்துட்டு. நல்ல புடவை எதுவும் இருக்குதா? கடையில் போய் வாங்கணுமா? எதுக்குண்ணா? உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். கழுத்தில் ஒரு செயின் கூட உண்டுல்ல, எடுத்து போட்டுக்கோ. அண்ணி இந்தாங்க சாவி, பீரோவை திறந்தால் 100 ரூபாய் தெரியும், எடுங்கோ. அண்ணன் ரொம்ப ரொம்ப ஏழமா, மீதி பணத்தை அடுத்த மாதம் தாரேன். ம், புறப்படு. எங்கண்ணா? எங்கண்ணான்னு சொல்லாத, என்ன அண்ணான்னு கேளு. ஆமாம், நான் என்ன அண்ணன்? ம், இந்த புடவையே நல்லா தான் இருக்குது, புறப்படு. என்னப்பா இதெல்லாம் சொல்கிறேன் அண்ணி? இவளை அதோ எதிர் வீட்டில் இரண்டாவது மாடி வீடு இருக்குது பாருங்க, அங்கே ஒரு பொறுக்கி இருக்கான், அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன். அடே அப்பா, இவ்வளவு சீக்கிரமாக எனக்கு பொறுப்பு தீர்ந்துடும்னு நான் நினைக்கல. ஏய் ஏய் வசந்தா, புறப்படுறியா இல்லை நான் கழுத்தை பிடிச்சி தள்ளி கொண்டு போகணுமா? வசந்தா நடுநடுங்கினாள். நான்கு பக்கமும் பார்த்தாள். அண்ணியை அப்போதுதான் மனுஷி மாதிரி பார்த்தாள். அண்ணனை பார்க்க முடியாமல் கண்களை கைகளால் மூடினாள். சுவரிடம் போய் தலையை முட்டப்போவது போல் வைத்து கொண்டு கேவினாள், விம்மினாள். சுவர் வழியாய் நீர் ஓடியது. சரவணன் அவளை நோக்கி நடந்தான். வாய் தானாய் பேசியது. இந்த நடிப்பெல்லாம் இனிமேல் வேண்டாம், இந்த வீட்டில் நாங்கள் கௌரவமாக வாழ விரும்புகிறோம். ம், எழுந்துரு.
நீ போகாட்டா நான் போவேன், திரும்ப முடியாமல் போவேன், உன்னை கொலை செய்துட்டு போவேன். அன்னி இருவருக்கும் இடையே வந்தாள். ஒரு பெண்ணை அவள் எவ்வளவுதான் மோசமானவளாய் இருந்தாலும் அடிக்கப் போகிறது அநாகரிகம். நான் அடிக்கப் போகலை, அணைக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அன்னி நீங்களே கேளுங்க, ஒருவேளை அண்ணன் கூட வாரது அவமானம்னு நினச்சா அவளே போகட்டும். கேளுங்க அண்ணி, அவள் போக போகிறாளா நான் போகட்டுமா? இதற்குள் சத்தம் கேட்டு தாய்க்காரி முத்தம்மா எழுந்தாள். ஒன்றும் புரியாமல் கண்ணை கசக்கினாள். அன்னிக்காரி அழா குறையாய் பேசினாள். இந்த மாதிரி வரும்னு தான் நான் அவகிட்ட எத்தனையோ தடவை படித்து படித்து சொன்னேன். இப்போதாம்மா இந்த குடும்பம் தழைக்குது, உன்னால் எல்லாம் போயிடப்படாதம்மா. மெட்ராஸுக்கு வந்ததால் நாம் மானத்துக்கு பயப்படக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லைமான்னு சொல்லி தொலைச்சேன். என் பேச்சை கேட்டால்தானே உன்கிட்ட கூட சொல்லாமல் சொன்னேன், நீயும் புரிஞ்சுக்கலை. அழுது கொண்டிருந்த மகளையும் அசையாமல் நின்ற மகனையும் உபதேசம் செய்யும் மருமகளையும் மாறி மாறி பார்த்த முத்தம்மாவும் அழுதாள். அழுகையோடு நிற்காமல் அழுகி போனவள் போல் ஒப்பாரி போட்டாள். ஊரில் இருந்து புறப்படுறதுக்கே யோசித்தேன், இப்படியெல்லாம் வரும்னு எனக்கு தெரியும். அப்பாவி பொண்ணை இப்படியாடா மிரட்டுறது? அவளோட அப்பா இருந்தால் இப்படி மிரட்டுவியா? நான் கை கால் கதியாக இருந்தால் இப்படி மிரட்டுவியா? அடிக்கடி மைனியும் குழந்தனும் காதை கடித்த போதே எனக்கு தெரியும். ஏய் வசந்தா எழுந்துருடி, நாம் ஊரை பார்த்து போவோம், இவ நம்ம ரெண்டு பேரையும் இருக்க விடமாட்டாள். தங்கம்மா சமையலறைக்குள் போய்விட்டாள். அங்கே அவள் கேவுவது சரவணனுக்கு லேசாய் கேட்டது. அவன் வசந்தாவிடம் வந்தான். காலால் அவளை லேசாய் உதறினான். பிறகு அமைதியாய் கேட்டான், எழுந்திரு. உங்கள் அம்மாவை? ஆமாம், உனக்குத்தான் அம்மா, உன் குடியையும் கெடுத்த அம்மா எங்கள் அம்மா. அதோ சமையலறைக்குள்ளே அழுதுட்டு இருக்கா. உங்கள் அம்மாவையும் கூட்டிட்டு புறப்படு, நான் அவன் காலில் விழுந்தாவது உன்னை ஏற்றுக்க சொல்கிறேன். திடீரென்று வசந்தா அண்ணனின் கால்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தாள். அவன் குதிகால்களை கைகளால் பிடித்தபடி, தெரியாமா அண்ணா, தெரியாமா அண்ணா என்று முணங்கினாள். அவன் அதட்டினான், என்னது தெரியாம? சொல்லு, அவனோட தனியா எங்கேயாவது போனியா? சத்தியமா இல்லைண்ணா. அவன் பேர் தெரியுமா? தெரியாதுண்ணா. எங்கே வேலை பார்க்குறான்? தெரியாது. அவன் ஒரு அசல் பொறுக்கி, பல பெண்களோட சுற்றுறவன், உனக்கு தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு தான் துவக்க விழாவா? வசந்தா அவன் கால்களை விடவில்லை. காதல்னா உனக்கு என்னென்னு தெரியுமா? கண்டதும் காதல்னு எதுவும் இல்லை. அப்படி இருக்கதாய் யாரும் சொன்னால் எழுதினால் அவங்கள ஒரே வெட்டா வெட்டணும். வெட்டுற வெட்டில் ஆள் தேரப்படாது. ஒரு ஆணும் பெண்ணும் பழகிறது தெரியாமல் பழகி, தான் ஆண் என்றோ பெண் என்றோ பிரஜை இல்லாமல் பேசுவது தெரியாமல் பேசி, காலத்தால் ஏற்படுகிற நட்புதான் காதலாய் மாறும். இதில் காதல் இன்சிடெண்ட் இந்த நட்பு காதலாய் மாறணும்னு கட்டாயமில்லை. காதலிக்காமலே எத்தனையோ ஆண் பெண் நட்பு. நீங்கள் நினைக்கிற புனித காதலை விட ஆயிரம் மடங்கு அழுத்தமானது, நேயமானது. மகாத்மா காந்தியை மீராபென் காதலிக்கவா செய்தால் இவங்க நட்புக்கு இணையாய் எந்த காதலாவது நிற்க முடியுமா? விவேகானந்தரை நிவேதிதா காதலிக்கவா செய்தால்? நான் உன்கிட்ட இவங்கள உதாரணமாய் சொல்கிறேன் பாரு. ஏன் தப்பு தான், உனக்கு சில்க் சிமிதாவையும் கிராஜுவேட்டாக இருந்ததுனால அமிதாப் பச்சனையும் தான் சொல்லணும். ஆனால் எனக்கு தெரியாதே. வசந்தா தலையை ஆட்டாமல் உடம்பை அசைக்காமல் கிடந்தாள். சரவணனுக்கு அவளை பார்க்க பாவமாயிருந்தது. கோபத்தை குறைத்தபடி பேசினான். உண்மையான காதலுக்கு உட்படுறவங்க ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கணும்னு பழக மாட்டாங்க. அவங்களுக்கு பழக்கத்தில் தான் காதல் வரும். காதலே ஒரு பழக்கமாகாது. ஆனால் உனக்கு, நீ காதலிக்கணும்னே அவனை பார்த்த, அவன் உன்னை கற்பழிக்கணும்னே பார்க்கான். அவனோட நீ பழகுனது இல்லை, பேசுனது இல்லை. அப்படியும் நீ அவனை பார்க்கணும்னா அது உள்ள தாகம் இல்லை, உடல் தாகம். இப்படிப்பட்ட நீ அவனையே கல்யாணம் செய்தாலும் அதற்கு பிறகும்
எவனையாவது பார்ப்பேன், அது காதலனும் சொல்லிக்குவன். முத்தம்மா சத்தம் போட்டாள். என்னடா தலைக்கால் புரியாமல் நிற்க, சின்ன பொண்ணை இப்படியா மிரட்டுறது? ஏம்மா தங்கம், நீ வந்தால்தான் தீரும். தங்கம்மா கண்களை துடைத்தபடி வந்தாள். ஏய் வசந்தா, இனிமேல் அவனை பாப்பியா? பார்க்க மாட்டேன் அண்ணி, பார்க்க மாட்டேன். அண்ணா கிட்ட சொல்லுங்க அண்ணி. சரவணன் கத்தினான். அந்த கதை வேண்டாம், நானே கொண்டு விடுறேன், எழுந்துரு. அண்ணி அண்ணி, உங்கள் பேச்சை கேளாதது தப்பு தான், தப்பே தான். துடிக்காதப்பா, உன்னோட நேர்மையும் உங்கள் அண்ணாவோட நியாயமும் இந்த குடும்பத்து மானத்தை காப்பாற்றிட்டு, இல்லைன்னா இப்போ வரவனானே. பெண்களுக்கு சபலம் வரத்தான் செய்யும். அப்புறம் ஒரு நாளைக்கு அப்படி வரக்கூடாதுன்னு ஒருத்தி நினச்சிட்டா அப்புறம் அந்த இழவு வரவே வராது. வசந்தாவை நாம் இப்போ நம்பலாம். சரவணன் அண்ணியை ஒரு மாதிரி பார்த்தான். அவள் கண்களை தாழ்த்தி கொண்டாள். பிறகு அவன் விரக்தியின் விளிம்பில் நின்று பேசினான். எப்படியோ போய் தொலையட்டும், இந்த மாதிரி அம்மா இருக்கையில் இவள் இன்னும் கெட்டு போகாமல் இருந்ததே பெரிய காரியம். இவ கெட்ட கேட்டுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதாவது சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் இல்லை அதுக்கும் மேலே மேலான போலீஸ் அதிகாரி கல்யாணம் பேசிட்டு வாரேன் அண்ணி. வயசானவன் எதுக்குப்பா? ஐயோ ஐயோ, வயசானவன் இல்லை, ஏன் வயசு தான், ஆனால் பெரிய போலீஸ் அதிகாரி, வேற யாரும் இல்லை. முன்னால் நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்கான், ராமசாமின்னு பேர். அடடே, ராமசாமியா? எங்கள் அம்மா வழியில் அவன் சொந்தம். இன்னைக்கு அவனே வந்து கேட்டான், வழியை கேட்டான். சரின்னு தலையாட்டிட்டு வாரேன். இவன் என்னடானா, எதிர் வீட்டு பையக்கிட்ட தலையாட்டுறான். சரி விடு, அதையே சொல்லி சொல்லி காட்டாதே. எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? அதை இப்போவா பேசுறது? இவள் தங்கன்னா அவன் எனக்கு தம்பி. தங்கைக்கு பிரியம் காட்டுறதுல தம்பிக்கு துரோகம் பண்ணிடப்படாதேன்னு பார்க்கேன். சின்ன பிள்ளை மாதிரி உளராதப்பா. ஆறு, குளிக்கிற இடத்துல தான் சுத்தமாக இருக்கணும். ஒரு பொண்ணு குடும்பத்துக்கு வந்த பிறகுதான் புருஷன் அவளை கவனிக்கணும். அண்ணனை மௌனமாக பார்த்த வசந்தா, சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் அண்ணா, எனக்கு அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் வேணும் என்று சொல்ல நினைத்தால் எப்படி சொல்வது? எப்படியோ வீடு அமைதிப்பட்டது, அவர்கள் அமைதிப்படாமலே அது அமைதிப்பட்டது. சரவணன் தனது அறைக்குள் போனான், அயர்ந்து படுத்தான், அப்படியே தூங்கிவிட்டான். துக்க பாரம் விழிகளை அழுத்த, உழைப்பு பாரம் கட்டிலை அழுத்த, அரை மயக்கமானவன் போல் கிடந்தான். இரவில் அண்ணி சாதத்தட்டோடு வந்தால் அங்கேயே தூக்க கலக்கத்தோடு சாப்பிட்டுவிட்டு துக்க கலக்கத்தோடு படுத்து கொண்டான். மறுநாள் காலையில் கண் விழித்து அப்படியே உட்கார்ந்திருந்தான். அலுவலகம் போகிற நேரம் கூட வந்துவிட்டது. அண்ணி வந்தாள். ஏதோ கோர்ட் நோட்டீஸா, நேற்றே வந்தது, உன்கிட்ட கொடுக்க மனசு வரலை. சரவணன் படித்தான், உடம்பை நெளித்தான். அவனுக்கு நண்பன் என்று சொல்லி கொண்ட ஒருவன், அதிலும் அதிகாரி நண்பன், அந்த வீட்டிலுள்ள நாற்காலி மேஜைகளையும் பீரோவையும் சோஃபா செட்டையும் ஒரு கம்பெனியில் மாதத்தவணையில் வாங்கி கொடுத்திருந்தான். சரவணனும் மாதா மாதம் அந்த நண்பனிடமே தவணை பணத்தை கட்டிவிடும்படி ரூபாய் கொடுத்தான். அவன் கட்டியிருப்பான் என்றுதான் நினைத்தான். இப்போது அந்த கம்பெனி திவாலாகி நீதிமன்ற ரிசீவர் எடுத்திருக்கிறாராம். சரவணன் பணமே கட்டவில்லை என்று நோட்டீஸ் வந்திருக்கிறது. பணத்தை வாங்கியவன் மாற்றலாகி இப்போது போபாலில் இருக்கிறான். மனித நாகரீகம் கருதி நம்பிக்கையின் அடிப்படையில் அவனிடம் ரசீது கேட்காதது எவ்வளவு தப்பாய் போயிற்று? என்ன உலகம், என்ன மனிதர்கள்! இனிமேல் நட்பிக்கே ரசீது வாங்க வேண்டுமோ? அண்ணி அன்போடு கேட்டாள். என்னப்பா முகம் ஒரு மாதிரி ஆகுது? எதை தாங்கினாலும் துரோகத்தை தாங்க முடியல அண்ணி. நம் வீட்டில் இப்போ இருக்கிற ஜாமான்களை ஒரு நல்லவன் தவணையில் வாங்கி கொடுத்தான். அவன்கிட்டேயே மாதம் மாதம் பணத்தை கொடுத்தேன், உடனே கெட்டவனாய் ஆயிட்டான். போகிற போக்கை பார்த்தா இன்னும் இரண்டு நோட்டீஸ்களையும் எதிர்பார்க்கேன். அவனும் கட்டியிருக்க மாட்டான், நோட்டீஸ் வரும். வீட்டையும் காலி செய்யும்படி வீட்டுக்காரன் நோட்டீஸ் விட போகிறான். வீட்டில் துரோகம், நட்பில் துரோகம், ஆஃபீஸில் துரோகம்,
எத்தனை துரோகத்தை ஒருத்தனை சமாளிக்கிறது அண்ணே? ஆஃபீஸில் என்னப்பா? நான் ஆஃபீஸில் ஒழுங்காக இருக்கேன், அதுதான் பிரச்சனையாய் வளருது. ஒரு நாளைக்கு விளக்கமாக சொல்கிறேன். கவலைப்படாதேப்பா, நேர்மை வேற கடவுள் வேற இல்லை, கடவுள் கைவிட மாட்டார். உன் அண்ணாவோட தர்மம் உன்னை உயர்த்திச்சு, உன்னோட தர்மம் வசந்தாவை காப்பாற்றிட்டு. இதை விட என்ன வேணும்? பேசாமல் இன்னைக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வா, எல்லா பிரச்சனையும் தானாய் தீரும். சரவணனுக்கு அண்ணி சொல்வது சரியாகப்பட்டது. அங்கேயே அப்போதே அலுவலகத்திற்கு டெலிஃபோன் செய்தான். அண்ணம்தான் எடுத்தால், நான் சரவணன், நீங்கள் அண்ணம்மா? இன்னைக்கு ஆஃபீஸ் வரமாட்டேன், ஏஓகிட்ட சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். அவனையே பார்த்தபடி நின்ற அண்ணி போய்விட்டாள். சரவணன் கோயிலுக்கு புறப்பட போனான். பிறகு யோசித்தான், என்ன கோவில் என்ன குலம், உமாவும்தான் கோயிலுக்கு போகிறாள், சௌரிராஜன் வீட்டிலேயே பூஜை செய்கிறாராம், பத்மா பஜனை கூட பாடுவாளாம், கான்ட்ராக்டர் வீட்டுக்குள்ளேயே சின்னதாக நல்லதாக கோயில் கட்டியிருக்கிறாராம். இந்த பெரிய மனிதர்கள் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவன் இந்த சின்னவனின் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள அந்த ஆண்டவனுக்கு ஏது நேரம்? சரவணன் படுத்து கொண்டான். 2 மணி நேரம் எழவில்லை. எழுந்தபோது அவன் கண்களில் வசந்தா தென்பட்டாள். அம்மா எதுவுமே நடக்காதவள் போல் வெற்றிலை வாக்கை இடித்து கொண்டிருந்தாள். அவனுக்கு வீடே ஆஃபீஸ் மாதிரி தெரிந்தது. சரவணன் எழுந்தான். வீட்டை விட அலுவலகமே தேவையில்லை என்று புறப்பட்டான். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.